Hello friends, welcome to Sasha's time. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொஞ்சம் கூட ஆயில் இல்லாம ஆனா செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. பொரிக்கிறது வதக்கிறதுன்னு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை பாயில் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதுவே காரம் சரிசமமாக நல்லா தான் இருக்கும், அதையும் சேர்த்து கலந்துக்குங்க. நான் இதில் இப்போது சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்துக்கு பதிலாக மிளகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1-2 தட்டி போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகு ஆட் பண்ணுறப்போ காரப்பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. மாவு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து திரண்டு வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆயிலே இல்லாமல் செய்கிறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே வேக வச்சு தான் எடுத்து சாப்பிட போகிறோம். இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வச்ச அந்த உருண்டைகளை வந்துட்டு சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கடாயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து இதையும் சேர்த்து பரட்டி எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வெறும் 5 நிமிஷத்தில் இந்த மாவு நல்லா இதில் வெந்து வந்துடுங்க. இப்போ நல்லா கட்டியாக திரண்டு வர்றது இல்லையா, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வீட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஆறின மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கலாம். உருட்டுறப்ப கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டிக்குங்க. நான் உருட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. இந்த ஏற்கனவே சுடுதண்ணியில் மாவை கலந்துருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும் உங்களுக்கு. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுழுந்து பருப்பு தளிச்சு விட்டு இந்த உருண்டைகளையும் போட்டு கிளறி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் என்ன தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த்தியான டிஷ் இது, அடிக்கடி செஞ்சு பாருங்கள். இப்போ மூடிய போட்டு 5 நிமிஷம் வேக விடுறேன். நான் வெந்துருச்சு பாருங்கள், மேலே பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.